ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சேல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மூணு விதமான பிராண்டட்ல மூணு விதமான 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜாக நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ மூணுமே பார்த்துட்டீங்கன்னா டவர் ஸ்பீக்கர்ஸாக நம்ம எடுத்துருக்கிறோம். பிராண்ட் வைஸ்னு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் போல்க் ஆடியோ, செகண்டு பார்த்துட்டீங்கன்னா டாகா ஹார்மோனி, தேர்டு பார்த்துட்டீங்கன்னா ஜாமோ. இந்த மூணு விதமான பிராண்டட்ல தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 5.1 கேட்டகரி தான். ஸோ ரெண்டு டவர், ஒரு சென்ட்ரு, ரெண்டு சரவுண்டு, ஒரு சபூஃபர், டோட்டலாக 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இன்றைக்கி கரண்ட்லி அவைலபிளாக பார்த்துட்டுனா ஏவி ரிசீவர் எல்லாமே ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜஸ், 5.0 எல்லாமே வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்மள்ட்ட பார்த்துட்டிங்கன்னா கரண்ட்லி அவைலபிளாக சேர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, புக் ஷெல்ஃப் இருக்குது, டவர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஸ்பீக்கர் பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கிறோம். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா இம்போர்ட் ப்ராடக்ட் நிறைய நம்ம சேல்ஸ் வீடியோ போட போகிறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போல்க் ஆடியோல 5.1 ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜஸ் தான். ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபியூசன் சீரீஸ்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. டி சீரீஸ்ன்னு சொன்னால் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். ஸோ கம்பைனாக நம்மளுக்கு ஒரு 5.1 பேக்கேஜஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டவர் ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா 150 வாட்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 100 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரவுண்ட் ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா 100 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சபூஃபர் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் ஆரம்பிச்சும் 100 வாட்ஸ் ஸ்பீக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிரைவர் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டவரில் பார்த்துட்டிங்கன்னா 2-way ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டவரில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கும் போது 3 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டெக்னிக்கலாக 1 ஸ்பீக்கர்ஸு 2 பேசஞ்சர் ரேடியேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூட்டர்ஸும் 1 ஸ்பீக்கர்ஸும் ஒர்க் பண்ணும். அந்த 2 பேசஞ்சர் ரேடியேட்டரும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கேபின் சைஸை சின்னதை பண்ணிவிட்டு ஒரு ஏர்போர்ட் டெக்னாலஜி இல்லாமல் அந்த ஏரை ஸ்பீக்கர்ஸ் வழியாக ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் கொடுக்கறதுக்காக தான் இந்த பேசஞ்சர் ரேடியேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2 டவரும் பார்த்துட்டிங்கன்னா 2-way ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 6.5 இன்ச்சில் ஒரு மிட்டு ஊஃபரும், ஸோ அகெயின் 6.5 இன்ச்சில் 2 பேசஞ்சர் ரேடியேட்டரும், 1 இன்ச்சில் ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட டிபி, அதாவது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 38 ஹெர்ட்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ். சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச்சில் 2 டிரைவர்ஸும்,
ஒன் இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சென்டர் ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 38 ஹெர்ட்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கர். சரவுண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. 5.25 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சரவுண்ட் ஸ்பீக்கரில் பார்த்துட்டிங்கன்னா ஏர்போர்ட் டெக்னாலஜி ஃப்ரண்டில் கொடுத்துருக்குறாங்க. சென்டர் ஸ்பீக்கரில் பார்த்துட்டிங்கன்னா ஏர்போர்ட் டெக்னாலஜி பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சபூஃபர். சபூஃபர் உங்களுக்கு 10 இன்ச்சஸில் ஆக்டிவ் சபூஃபர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணுற மாதிரி மாடல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏர்போர்ட் டெக்னாலஜி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடிலே உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதோட கனெக்டிவிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 LR இன்புட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிராஸ் ஓவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக இந்த ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜோட ஓம்ஸ் ரேட்டிங் பார்த்துட்டிங்கன்னா 6 ஓம்ஸில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது மின் கண்டிஷனாக தான் வந்திருக்கு, எந்த ஸ்க்ராச்சஸ் டேமேஜஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் டீட்டெயில்னு பார்த்துட்டிங்கன்னா 52,000 நாங்கள் சேல் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பிராண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா யாமோ பிராண்டுன்னு சொல்லுவாங்க. இது இங்கே நிறைய பேர் வந்து ஜாமோ அப்படின்னு சொல்லி நம்ம உச்சரிப்பை மாற்றிட்டோம். ஸோ ப்ரொனன்சன் படி இதோட என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா யாமோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த யாமோ ஸ்பீக்கரில் 5.1 ஸ்பீக்கர் பாக்கெட் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ டோட்டலாக 5 ஸ்பீக்கர்ஸ் ஒரு சபூஃபர் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 2 டவரு, 1 சென்டரு, 2 சரவுண்டு, 8 இன்ச்சஸில் ஒரு சபூஃபர் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த கலரிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வால்நட்டு கலருன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக பிளாக் எல்லாருக்குமே கிடைக்கும், இந்த வால்நட்டு கலரு ஒயிட் கலர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்காது. இது தேவைப்படுறவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. கலர் காம்பினேஷன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரில் பார்க்கும் போது. ஸோ நீங்கள் டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 80 வாட்ஸ் RMS உங்களை ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, 120 வாட்ஸ் ஸ்பீக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 2-way ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடுது. 6.5 இன்ச்சஸில் 2 ஊஃபரும், 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சென்டர் ஸ்பீக்கர் அண்ட் சரவுண்ட் ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே 3.5 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும், 1.75 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்டர் சரவுண்டு ரெண்டுமே 2-way ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஸ்பீக்கர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா 60 வாட்ஸ் RMS உங்களை ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, 120 வாட்ஸ் ஸ்பீக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சபூஃபர். சபூஃபர் உங்களுக்கு 8 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடலாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஏர்போர்ட் டெக்னாலஜியும் உங்களுக்கு டவுனில் வந்துடும். ஸ்பீக்கர்ஸோட சபூஃபரோட டிசைன் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கொயராக இல்லாமல் லென்த்தாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லென்த்தை உங்களுக்கு கம்மியாகவும் லென்த் ஐட்டம் உங்களுக்கு லென்த்தாகவும் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக இந்த ஸ்பீக்கர்ஸோட ஓம்ஸ் ரேட்டிங் பார்த்துட்டிங்கன்னா 6 ஓம்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 45,000 நாங்கள் சேல் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா டாகா ஹார்மோனி பிராண்ட். டாகா ஹார்மோனி பிராண்டில் ஸ்பீக்கர்ஸோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 606V3. சபூஃபர் மட்டும் போல் காடியோவில் எடுத்திருக்கோம். சபூஃபரோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா PSW 110. ஸோ கம்பைனாக ஒரு 5.1 பேக்கேஜ் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டவர் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு 120 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 3-way கான்செப்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு டியூட்டர்ஸ், ஒரு மிட்ரேஞ்சஸ், 2 ஊஃபர் கொடுத்துருக்குறாங்க. 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும், 5.25 இன்ச்சஸில் ஒரு மிட்ரேஞ்ச் டிரைவர்ஸும், 2 ஊஃபர் அதாவது 6.5 இன்ச்சில் 2 ஊஃபரும் கொடுத்துருக்குறாங்க. டவர் ஸ்பீக்கர்ஸில் ஏர்போர்ட் டெக்னாலஜி ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த பியானோ கிளாஸ் ஃபினிஷிங் சொல்லுவாங்க, அந்த ஃபினிஷிங்கில் இதில் கொடுத்ததுனால பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரு ஸ்பீக்கர்ஸ் அண்டு சரவுண்ட் ஸ்பீக்கர். சென்ட்ரு சரவுண்டு ரெண்டுமே உங்களுக்கு 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரு ஸ்பீக்கர் சரவுண்ட் ஸ்பீக்கர் ரெண்டுமே 2-way ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சரவுண்ட் ஸ்பீக்கரில் உங்களுக்கு 4 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும், 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரு ஸ்பீக்கர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச்சஸில் 2 டிரைவர்ஸும், 1 இன்ச்சில் ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜோட ஓம்ஸ் ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6 ஓம்ஸில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சபூஃபர். சபூஃபர் உங்களுக்கு போல்க் ஆடியோவில் 10 இன்ச்சஸ் ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் தான் நம்ம எடுத்துருக்குறோம். சபூஃபர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரோட கோன் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஏர்போர்ட் டெக்னாலஜி பார்த்துட்டிங்கன்னா பேஸில் டவுனில் கொடுத்துருப்பாங்க. சபூஃபரை வாட்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா 100 வாட்ஸ் RMS உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 200 வாட்ஸ் ஸ்பீக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. காமௌண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு LFI இன்புட்டு, 2 LR இன்புட்டு, வால்யூம் கண்ட்ரோல், கிராஸ் ஓவர் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் சபூஃபர் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ சபூஃபரும் சரி, ஸ்பீக்கர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் சரி, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 48,000 நாங்கள் சேல் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்.
இப்போ ஃபைனலாக ஒவ்வொரு ப்ராடக்டோட ஒவ்வொரு மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீடைல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த மூணு ப்ராடக்ட்டுமே மின் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்க்ராச்சஸ் டேமேஜஸ் இது இல்லாமல் நீட் அண்ட் கிளீனாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா இந்த மூணு ப்ராடக்ட்டுமே நீங்கள் டெமோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்க்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டீங்கன்னா சென்னை பலவரத்தில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5.1 ரிசீவர், டால்பி அட்மாஸ் ரிசீவர், 9.2 சேனல் ரிசீவர், எந்த விதமான ரிசீவர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராண்டும் இந்த ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் கொரியரும் சென்ட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணி எந்த விதமான டேமேஜஸும் இல்லாமல் பக்காவாக பேக் பண்ணி நம்ம அமைச்சிட்ருக்குறோம். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமா கிரெடிட் பேமெண்ட்டும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டீங்கன்னா ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கேலிபிரேஷன் டூனிங் இது பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒயரிங் ஒர்க் லே பண்ணுறது, ஸோ அக்கோஸ்டிக் ரூம் அக்கோஸ்டிக் பண்ணி கொடுக்கறது, வால் பேனலிங், பேஸ்ட்ராப் ஐட்டம் பண்ணி கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி ஃப்ளோர் மேட்டு போடுறது, ஃபால் சீலிங் ஒர்க், எந்த விதமான ஒர்க்கு நாங்கள் எடுத்து பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித எனக்குறி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னை கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.